திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், 4 மணிக்கு எழுந்தால் வெற்றி உறுதினு, மற்றும் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோத்த சரித்திரலன்னு. இதனால் எல்லாருக்குமே அதிகாலை எழணும், மற்றும் ஆன்மீகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு தியானம் மற்றும் யோக பயிற்சிகள் செய்ய 4 மணிக்கு எந்திரிக்க தோணும். இதனால் சில நாட்கள் ட்ரை பண்ணிட்டு விட்டுருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க இனிமேல் கவலை வேண்டாம், உறுதியாக உங்களால் 4 மணிக்கு தினமும் எந்திரிக்க முடியும், மற்றும் நீங்கள் நினைக்க எதையும் செய்யவும் முடியும். இது எல்லாமே 4 மணிக்கு எழணும்னு வெறியோடு இருக்கும் நண்பர்களுக்கு தான். நாம் என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் மனசு வைக்காமல் அதிகாலை எந்திரிக்க முடியாது. ஸோ இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். முதலில் அதிகாலை 4 மணிக்கு ஏன் எழணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு நோக்கம் இல்லாமல் 4 மணிக்கு எழுந்தால் சில நாட்களில் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போகும். எனவே படிப்பு, தியானம், மற்ற வேலைகள், இப்படி ஏதாவது ஒரு செயலை செய்ய முடிவு பண்ணினால் நிச்சயமாக உங்களால் எழ முடியும். நான் தியானம் பண்ண எழுவேன், நீங்கள் எப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மனதை உங்களுக்கு ஏற்றபடி மாற்றுவது. அதாவது தினமும் தூங்குவதற்கு முன்போ அல்லது தூங்கும் நேரத்தில் உள்ளுக்குள் அடிக்கடி சொல்லிக்கொள்ளுங்கள், நான் 4 மணிக்கு எழப்போகிறேன், உறுதியாக எழுவேன், நான் 4 மணிக்கு எழணும். இப்படியே மனசில் பதிய வைத்தால் உறுதியாக உங்கள் ஆள் மனம் வேலை பார்த்து உங்களை எழுப்பிவிடும். ஆனால் இதற்கு சில நாட்கள் வாரங்கள் கூட ஆகலாம், இருந்தாலும் இதையும் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்து சீக்கிரமாக தூங்க போங்க. நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கினால் உங்களால் 4 மணிக்கு எழ ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் 9 மணி அல்லது 10 மணிக்கு தூங்கிடுங்க. அதே போல் அந்த நேரத்தில் மொபைல் மற்றும் லேப்டாப் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் ஏதாவது புத்தகம் படிக்கலாம், அது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் தூங்கும்போது மொபைல் பார்த்துட்டு தூங்கினால் நிச்சயமாக அந்த அதிகால நேரத்தில் எழ முடியாது. அதே போல் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் நபர்கள், அலாரம் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு தூங்குங்க, பக்கத்திலே வச்சுட்டு படுத்தா அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். ஸோ கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு தூங்குங்க. அதே மாதிரி அலாரம் வச்சுட்டு எழுந்தவுடன் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்து தூக்கம் வராது. இது எது இருந்தாலுமே ஒரு லட்சியம் இருந்தால் நமக்கு எப்படி மறுபடியும் தூக்கம் வரும்? அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி எத்தனை யோசனைகளை எத்தனை பேர் கொடுத்தாலுமே அதிகாலை எழ நாம் தயாராக இருக்கணும். இல்லை என்றால் இதையெல்லாம் கேட்டு வீண் தான். உங்கள் லட்சியத்தை முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அடைய இந்த நேரம் தான் சரின்னு முடிவு பண்ணுங்கள். உறுதியாக எல்லாராலையுமே எந்திரிக்க முடியும். உங்களுக்கு தெரிந்த ஐடியாஸ் மற்றும் நீங்கள் தினமும் எப்போ எழுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.